பதினெட்டு முனைவர் பட்டம். நான் வந்து எங்கேயும் சொல்கிறது இல்லை, இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால. ஆனால் இன்றைக்கி இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னென்னா, ஆர்கேக்கு வந்து காப்புரிமை வழங்கியிருக்காங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்பு இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி பெரிய லெவலில் போயிருக்காங்க. நான் கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கரடு முரடான பாதைகள். உலகம் பூரா வெள்ளைக்காரன் சொல்லி வச்சுருக்கான், க்ளவுஸ் போட்டு தான் பயன்படுத்தணும், க்ளவுஸ் போடாமல் ஹேர் டையை தொடவே முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்கான். ஏன்னா அவன் சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமே, ஏன்னா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட பழக்கி வச்சுருக்காங்க. ஆனால் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் மீறி ஒரு இந்தியன் சொன்னாவே 50% மார்க் கம்மி, அதில் தமிழன் சொன்னான்னா இன்னொரு 90% மார்க் கம்மி. க்ளவுஸே இல்லாமல் நீங்கள் ஷாம்புவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா, க்ளவுஸ் இல்லாமல் போட்டால் கையில் பாய்சன், செத்து போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கு பெரிய இது, ஏன்னா இருக்கிறேன் உலகம் பூரா இருக்கேன், பெரிய பெரிய பிராண்ட் இருக்கான், நான் வார்த்தையில் சொல்ல தேவையில்லை. பயங்கரமான காம்படிஷன். இல்லை, இது தவறாக மோட்டிவேட் பண்ணுறாரு. க்ளவுஸ் இல்லாமல் எப்படி ஹேர் கலரை தொட முடியும்? அதுக்கு அவன் சொல்கிறது, சிக்கனை சாப்பிட்டாவே சிவப்பு கலர் வருதியா, ஹேர் கலர்னு சொல்லிட்டு எப்படி பேர்ஹேண்டில் தொட முடியும், அதில் கெமிக்கல் இருக்குது, செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு. நான் வந்து அவங்கள்ட்ட என்ன அலிகேஷன் சொன்னாலும் எனக்கு போராடுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் பேசி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னேன், கைக்கு க்ளவுஸ் இல்லாமல் பயன்படுத்துவோம், நீங்கள் சட்டம் போடுங்க, க்ளவுஸே போட சொல்கிறேன். ஆனால் மீசைக்கும் தாடிக்கும் கலர் பண்ணலான்னு சொல்கிறீங்கள, லிப்புக்கு என்ன க்ளவுஸ் வச்சுருக்கான்னு சொல்லு, கைக்கு அப்புறம் பேசலாம். யாராவது மீசையில் தடவி செத்து போயிட்டானான்னு சொல்லு அப்படின்னு நான் மிகப்பெரிய வாதம் வச்சேன். கையில் தடவுனா பாய்சன்னா இங்கே தடவுனா லிப்பில் ஓட்டாதா, அப்படி யாராவது செத்துட்டாங்களா அப்படின்னு. அப்போ மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அளித்தார்கள், நீங்கள் பயன்படுத்துங்க கிளினிக்கலி ப்ரூவன் சொல்லி. உலக லெவலில் கிளினிக்கலி ப்ரூவன் இப்போ எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்க, இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கேன், வெளிநாட்டுக்கு போனால் எகிரி அடித்த பந்து மாதிரி வர்றேன், எல்லா டைமும் காமிப்பேன், இப்படியே பார்ப்பான் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு. என்ன சொன்னால் இவங்க கன்வின்ஸ் ஆவாங்க, ப்ராடக்ட்டு கொடுத்துட்டேன், டெமோ கொடுத்துட்டேன், எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், ஜிஎம்பி வச்சுருக்கேன், டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி வச்சுருக்கேன், உலகத்தில் உள்ள அத்தனை சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், நான் இந்தியாவில் பிறந்தது மட்டும்தான் தப்பு, சீரியஸாக சொல்ல வரேன். நான் இதே அமெரிக்காவில் லண்டனில் பிறந்து இதை கண்டுபிடிச்சிருந்தேன்னா இன்றைக்கி வேறு லெவல். அப்போ வெளிநாட்டுக்காரர்களை எங்கே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு யோசித்தனால கின்னஸ் ரெக்கார்ட். எனக்கு தெரியும் என்ன பண்ணால் அவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆவாங்கன்னு. அப்போ கூட எனக்கு இந்தியனுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு, அதனால தான் சுதந்திர தினத்து அன்றைக்கி அதை பண்ணேன், தேசிய கொடி போட்டு பண்ணேன். தலையில் இருக்க வெள்ளையனை கூட இந்தியன் அனுமதிக்க மாட்டோம்டா, ஆர்கே கண்டுபிடிச்சிருக்கேன்டா, கற்பில் மாத்திரா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உண்மை, அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்குள்ள வெறி, நான் இந்தியன்டா. ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய, எதுக்கு செலவு பண்ணுறேன், ஃப்ளாக்குக்கு செலவு பண்ணியிருக்கேன், இது இந்தியன் ப்ராடக்ட்டுன்னு இந்திய அரசாங்கத்தில் ஃபைட் பண்ணுறேன், வெளிநாட்டுக்காரன் செலவு பண்ணுறேன், எனக்கு பேட்டன் கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு பேட்டன்ட் 20 வருஷங்கிறது உலக லெவலில் எடுத்துகிட்டு போகிற டூல்ஸ். இன்றைக்கி உலக பணக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னதே பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏன் ஒரு தமிழன் சொல்லப்படாதா, ஒரு கண்டுபிடிப்பு வரப்படாதா? 5 ஆண்டுகள் நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு, எல்லா எவிடன்ஸும் நான் தரேன், நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு. ஏன்னா இது சயின்ஸ், இது ப்ரூவன். 2வது 5 ஆண்டுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு ப்ராடக்ட். லாஸ்ட் வீக் இந்த 20 ஆண்டுகளுக்கான காப்புரிமையை எனக்கு வழங்கியது இந்த அரசாங்கம். ஏன்னா இது பெரிய சாதனை. எதுக்காக சாதனைனா, எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சாதனையை விட எத்தனை பேர் கொடுக்கக்கூடாதுன்னு செலவு பண்ணியிருப்பான், அதை யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு அப்படியே கன்வெர்ட் ஆகிடுமா, ஆகாதா? நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காம்படேட்டரே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், காம்படேட்டர் கிடையாது, உலகத்திலே வெறுங்கையால் இந்த ஷாம்புவை தொட்டு பாரு அப்படின்னு சொல்கிறேன், கடைக்காரன்ட்ட சொல்லியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கேன், உலகத்தில் சொல்லியிருக்கேன், இந்த கடையில் மாட்டிருக்க அத்தனை சரக்கு ஐடியா கட் பண்ணி பேரண்டில் தொட்டுறியா பார்ப்போம், ஆனால் நான் தொடுறேன், கையில் ஓட்டுச்சுன்னா சொல்லு. ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி அரசாங்கம் அந்த காப்புரிமை வழங்கினாங்க. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன், கடந்து வந்த பாதைகளில் 18 முனைவர் பட்டமும் எனக்கு உதவி செஞ்சது, இவ்வளோ பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளவும் தாண்டி இந்த அரசாங்கம் காப்புரிமை வழங்கியதைத்தான் வாழ்நாள் சாதனையாக நான் நினைக்கிறேன், அதில் மாற்றமே கிடையாது. சினிமாவில் டைலாக் பேசிடலாம், ஆனால் நேச்சுரலாக டைலாக் பேசி ஒரு வார்த்தையை கொண்டாடுறதுங்கிறது பெரிய விஷயம்,
அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ரெமெடி. கொரட்டையினால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். புருஷன் பண்ண டிரைவர்ஸ்லேருந்து இந்த ரூமில் தூங்கணும், அந்த ரூமில் நம்ம நண்பர்கள் நாலு பேர் ரூமில் போய் படுத்துட்டோம்னா முடிஞ்சு விஷயமே, கொண்டுடுவேன். கொரட்டை விட்டானா எந்திரிச்சு லாபியில் உட்காந்துருக்கதா, தை இன்னமே என் ரூமில் மட்டும் நீ வராத. சில பேர் சொல்லுவான் பக்கத்து ரூம்லையும் கேட்குதுரா அப்படின்னு. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து டேக்கப் ஆகுங்க, அந்த ஃப்ளைட் சவுண்டை விட இவன் சவுண்டு எக்ஸ்ட்ரா கேட்டுட்ருக்கோம். ஒருத்தன் தரல விட்டுட்டுருப்பான். எங்கே பார்த்தாலும் இன்னும் அலுவலகத்தில் யாராவது லாபியில் உட்காந்துருந்தாங்கன்னா தூங்கணும்னு கொரட்டை விட்டுறேன். அப்படியே போய் எழுப்பணும் சார் சார் அப்படின்னு சொல்லணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, கொரட்டை வந்து ஒரு நோய். நிறைய பேர் ஏர்லி மார்னிங் செத்து போயிடுவாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்கு பின்னால் இருக்கிறது ஆக்சிஜன் கிடையாது, கொரட்டைனால ஆக்சிஜன் ஃப்ளோ கட் ஆகும். பெரும்பாலும் கொரட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இன்ஹேல் பண்ணுறவன் அப்படிமா, எக்ஸல் பண்ணுறவன்ல எங்கேருந்து இவ்வளோ வரும். அப்போ வரவுக்கு எப்படி பணம் இருக்கோ அதே மாதிரி தான் செலவு அதிகமாக இருக்க மாதிரியே தான் நைட்டில். இந்த கொரட்டை வந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் ஃப்ளோ கம்மியாகும், அதனால தான் ஹார்ட் அட்டாக் வரும். இதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு 100% நேச்சுரல். ஒரு தமிழனா கொரட்டைக்கு ரெமெடி கண்டுபிடிச்ச ஒரே ஆள் இந்த உலகத்தில் ஆர்கே தான். இதுவும் மார்க்கெட்டில் 3 ஆண்டுகளாக இருக்குது, இதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கோம். இதுக்கும் காப்புரிமையை இந்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றிருக்கேன். உலக லெவலில் எனக்கு இந்த கொரட்டைக்கான காப்புரிமை வழங்கப்படும், அது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டு காமிப்பேன் அடுத்த ஃபங்க்ஷனில், நிச்சயமாக காமிப்பேன், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த இடத்துல எதை கண்டுபிடிச்சா அடுத்த லெவல் நம்ம வெற்றி அடைய முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே எனக்கு வந்து இவ்வளோ சர்டிஃபிகேட் காமிச்சாங்க எல்லோரும், பதவி வகிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, மினிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் நான் எனக்கு ரொம்ப ஆசை, நான் எப்போ கூப்பிட்டாலும் இந்த பத்திரிகை நண்பர்கள் மேலே எனக்கு ஒரு தனி தெரியும் பழகணும் அவங்களுக்கு எல்லாருக்கும். நான் வந்து என்ன நினச்சேன், இவ்வளோ தூரம் இருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு இது வேணும் அப்படின்ட்டு, உங்களில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெஸ்ஸில் ஒரு மெம்பராக இருக்கலாம் அப்படி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷனல் ஜேர்னலிஸ்டில் நான் மெம்பராக இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருமை, உங்களில் ஒருத்தனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா, எதை செஞ்சாலும் கிரேட்டாக செய்யணும்னு ஒரு எண்ணம் உண்டு. அதனால் இங்கே வாங்கலேன்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவில் ஒரு தமிழன் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன், நம்மளில் ஒருத்தன்னு சொல்கிறதுக்காக. இதுதான் எனக்கு மிக கிடைச்ச பெருமையாக நான் நினைக்கிறேன். உலகம் பூரா அந்த காடை காமிப்பேன், எங்கேயாவது போனால் இந்தா அப்படிங்கிற அளவுக்கு. மேலும் வாழ்க்கையில் அடுத்த லெவல், அடுத்த லெவல் வெற்றிக்கு மக்களுக்கு சேவை செய்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். நிச்சயமாக இந்த காப்புரிமைக்கு அப்புறம் இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் இருந்ததை விட அடுத்த லெவல் போகிறதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த ப்ராடக்ட் அமையும். அதே நேரத்தில் குரட்டையும் நான் வந்து பேட்டன்ட்டு மிக விரைவில் கிடைக்கும், ஏன்னா காம்படிஷனே கிடையாது, அதுக்கு யாருமே கிடையாது, நான் தான் கண்டுபிடிச்சிருக்குது. நிச்சயமாக அதுவும் கிடைக்கும். இந்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தில் சினிமாவை தாண்டி உங்களை சந்திக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் உறவுகள்கிட்ட சொல்லினா ஒரு சந்தோஷம் வரும், அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால தான் உங்களை பார்க்கணும். ஏன்னா கொரோனா வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு, உங்களை சந்திக்கலை, தீபாவளிக்கு சந்திக்கலை, எப்போவுமே சந்திக்கலை, கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுச்சு. ஆனால் இனிமேல் நிச்சயமாக இந்த கொரோனா காலங்களில் இருந்து வெளியே வருவோம். சினிமா நிச்சயமாக, சினிமாவிலும் நான் சாதனை படைப்பேன். சினிமா நான் விடலாம் இல்லை, விட்டு போயிட்டாலும் நினைக்காதீங்க. 3 வருஷம் கொரோனாங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும், ஏன்னா பணம் போடுறவங்க தான் தெரியும் அதுபடி வழி என்னென்னு. இந்த ஆண்டு நிச்சயமாக சினிமா இருக்கும், தொடர்ந்து இருக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஹேர் கலர் ஷாம்பு வந்து லிக்விட் ஃபார்முலா, உலகத்தில் இருக்கலாம் கிரீம் பேஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லிக்விட் பேர் ஹேண்ட் அப்படின்னு. குரட்டைக்கு வந்து ஆயில், நேச்சுரல் ஆயில், 100% ஓகே நேச்சுரலான ஒரு ஆயில் மூலமாக தயாரிக்கப்பட்டது. அதுக்கு ஒன்றும் இல்லை, 4 சொட்டு எடுத்து உச்சந்தலையில் இங்கே தடவிட்டு ஒரு 4 சொட்டு எடுத்து தொண்டையில் தடவுங்க, 7 நாள் தொடர்ந்து தடவுங்க, உங்களுக்கு கொரட்டை நின்றும். சவுண்ட் ஸ்லீப் வித்தவுட் சவுண்ட். இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்காவது கொரட்டை இருந்துச்சுன்னா ஜான்கிட்ட சொல்லுங்கள், நான் அத்தனை பேருக்கும் ஒரு சாம்பிள் தரேன். இதுக்கு கைதட்டலாமே. அதாவது மற்ற எல்லா பிரச்சனையும் எல்லா நோயும் நமக்கு பிரச்சனைங்க, கொரட்டை பக்கத்தில் இருக்கணும் பிரச்சனைங்க, அதான் பெரியது இல்லையா. ஆமாம், நிச்சயமாக அத்தனை பேருக்கும் கொரட்டை ஆயில் தர சொல்கிறேன். அது வந்து 100% நேச்சுரல் ஆயில், லீவ்ஸ் ஆயில் ஓகே. அது கிளினிக்கல் ஸ்டடி முடிச்சு வச்சுருக்கேன், உலகத்துக்கே அப்ரூவ் ஆன கிளி. அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பேட்டன்ட்க்கு போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை இரவு பகல், ஸ்லீப் குவாலிட்டி என்ன, சவுண்ட் குவாலிட்டி என்ன, ஆக்சிஜன் ஃப்ளோ என்ன,
அப்படிங்கிற எல்லாத்தையும் கணக்கெடுத்து இன்றைக்கி தடவைனா என்ன, நாளைக்கு தடவைனா என்ன, 15 நாள் தொடர்ந்து தடவை வச்சு கிளினிக்கல் ஸ்டடி முடித்து எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அ காப்பி, சாஃப்ட் காப்பி. விஐபி ஸ்னோர் கேர் ஆயில், அதாவது இன்ஜினில் நிறைய கருப்புகையும் போகுது, வெள்ளை போகையும் போகுது. அதாவது என்கிட்ட வந்து சொல்லும்போது எல்லா விதமான பப்ளிசிட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட மீடியாவுக்கு ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது 30 கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன் மீடியாவுக்கு. 30 கோடி ரூபாய் பேன் இண்டியா, சிங்கப்பூர், துபாய், எல்லா இடத்துக்கும் ரொம்ப குறைஞ்சது சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, 360 டிகிரி கவர் பண்ணுறோம் பப்ளிசிட்டியை. என்கிட்ட வந்து ட்ரெயினை பற்றி சொன்னாங்க, மறைமுகமாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் இன்றைக்கி உள்ள பொசிஷனில். அதனால் 10 இன்ஜின் எடுத்திருக்கோம் சவுத் இந்தியாவில், 10 ரயில்கள் ஓடுது. இந்த ஆண்டுக்குள்ளே குறைஞ்சது 50 இன்ஜின் இந்தியாவில் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓடும். நிச்சயமாக அந்த விளம்பரம் பண்ணப்படும், கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் டிஜிட்டல் மீடியாவில். ஒரே ஒரு விஷயம், நான் நிச்சயமாக என் நண்பர்கள் அப்படிங்கிறதை தாண்டி உணர்வோடு நீங்கள்லாம் வளரணும்னு ஒரு சில நேரங்களில் எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்கேன், இது தேவையாகலாம் என்ன. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 ஆண்டுகள் கொரோனானால் எல்லாமே பிரேக் போட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக அணுகுங்கள், எப்பொழுதும் என்னுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதாவது வந்து ஒன்றே உண்டு, இந்த 2-வீலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆள் இல்லை சார், இப்போ 2-வீலர் வராங்க, முதல் ரோட்ஸ் லைஸில் வந்தாரே, அதை சொல்லிடுவாங்க. ஒரு பயந்த காரில் வந்தார், ஏன்னா மிந்தி சொல்லுவாங்க சினிமா எடுக்கும்போது காரில் வந்தாரியா, ரிலீஸ் அப்போ 2-வீலரில் வந்தார்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய பேர். அது மாதிரி என்னையான்னு கேட்டால், இல்லை ரோட்ஸ் லைஸில் வந்தார் போன மீட்டிங்கு, அப்புறம் இந்த மீட்டிங் 2-வீலரில் ஹெல்மெட் போட்டு வந்துட்டு இருக்காருயா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஐயா இல்லை, உலகத்திலே அதிவேகம் போகிற வெஹிக்கிள் இந்த 2-வீலர், ராக்கெட் 3 பேர் ட்ரயம், பயங்கரமான இன்ஜின். இதை ஓட்டுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நிச்சயமாக. இது இதோடைய வெயிட்டு வேறு, நீங்கள் சாதாரணமான ஸ்டாண்ட்லாம் இப்படிலாம் பிடிச்சிட முடியாது, இப்படிலாம் தள்ளிட முடியவே முடியாது. ஓகே, நான் என்ன நினைப்பேன், எதை செஞ்சாலும் இவ்வளோ பேர்கிட்ட டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கும்போது உலகத்திலே மிக சிறந்த வெஹிக்கிள் தானே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதனால தான் இந்த வெஹிக்கிள் வாங்கியிருக்கிறேன். இதை ஓட்டியிருக்கிறேன், ட்ராக்லேயும் ஓட்டியிருக்கிறேன், ஓகே வெளியிலையும் ஓட்டுறேன். ஒரு ஜர்க் அடித்து பார்க்குறாங்க, சார் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்களா அப்படின்னு. ஏன்னா இது வேன் வச்சு கொண்டு போய் ட்ராக்கில் தான் ஓட்ட முடியும். நான் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன், போகும்போது மிரட்டினாங்க சார். நாங்கள் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கை விட்டு ஓட்டி காமிச்சேன், நான் வீடியோ வச்சுருக்கேன், இந்த வண்டியை கை விட்டு ஓட்டி காமிச்சேன். ஆமாம், ஏன்னா சினிமாவில் இருக்கோம், நாளைக்கு ஒரு டைரக்டர் இதை சொல்லிட்டா செய்யணுமா வேணாமா, தயாராக இருக்கணுமா இல்லையா, அதுக்காக தான் வருது வண்டி. இங்கே இருக்கும், போகும்போது ரோல்ஸ் ராய்ஸில் போவேன்.